இங்கே வந்து இருக்கிற சாமி பேர் ஸ்ரீ மலை அலங்கார சுவாமிகள் மற்றும் செம்பாயம்மன். இது வந்து சந்தனக்கருப்பு சுவாமி. உள்ளே இருக்கிறது வந்து மலை அலங்கார சுவாமி மற்றும் செம்பாயம்மன். இவங்க வந்து இந்த திருவடியில் இருக்கிற எல்லா மக்களையும் அருமையாக பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ இந்த வருஷம் கூட இதுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை இதில் கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அதில் வந்து 12 வருஷம் முடிஞ்சு இன்னும் அந்த வருஷத்தில் கும்பாபிஷேகம் நடக்கிறதா இருக்குது. இதில் வந்து மேலும் பட்டாணி கருப்பு சுவாமி இருக்காங்க. அவங்க தான் பட்டாணி. இவர் வந்து வெள்ளக்குதிரையில் படை செஞ்சுட்டு போகிறதுனால இவரை பட்டாணி அப்படின்பாங்க. இது மேலே இது ரெண்டுமே பூதங்கள்பாங்க. ஏன்னா அவரோட அடிமைகள். இவர் வந்து பூணூல் போட மாட்டார். ஆனால் அந்த சிலை செஞ்சவங்க பூணூலை தெரியாமல் போட்டதுனால அவங்க வந்து ஒரு வாரத்திலே சிலை செஞ்ச உடனே இறந்துட்டாங்க. இது உண்மையான விஷயம். இது வந்து அவங்களோட குழு. அவங்க எங்கே போனாலும் அவங்க எல்லாரும் கூட போவாங்க. இவர் ஒரு கையில் கடிவாளமும் ஒரு கையில் காட்டையும் வச்சு எப்பவும் தன்னோட மக்களை காக்கிறதுக்காண்டி ஒரு காவல்கார தெய்வமாக இருக்கு. இந்த கோயிலை சரியாக பேணி காக்கிறது இல்லை. கீழே அது பாட்டுக்கு சங்கு எல்லாமே உடஞ்சு கிடக்கு. அதை யாரும் பார்க்கறது இல்லை. அவர் ஒரு பூதம். அதாவது அவரோட வந்து அடியாள் மாதிரி. அவர் கையில் வச்சிருக்க சாத்தை உடஞ்சு போயிட்டு போகிறேன்.